அவருடைய செட்டையிலும் கீழே செட்டையல் தான் உங்களுக்கு தெரியும், ஒரு பறவை. அதுக்கு செட்டையலுக்கு கீழே அதனுடைய சின்ன குழந்தைகளை அது பராமரித்து வருகிறது. பார்த்துக்கீங்க, கோழி அதுக்கு செட்டையல் கீழே அதனுடைய குஞ்சுகளை பராமரிக்கிறது. அதே போல காட்டுல போனீங்கன்னா பறவைகள் எல்லாம் அதனுடைய விங்ஸ் தான் மெயின் protection for their children. அதே போல ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது the Bible talks about the wings of the Lord, கர்த்தருடைய செட்டை. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கர்த்தருடைய செட்டைகளை பற்றி. பல விதத்திலே வேதம் நமக்கு சொல்லுகிறது. So it's not exactly God has a wing. God does not have wings like that. But it's like figurative language. அது வந்து கர்த்தருடைய அரவணைப்பு மிகவும் அருமையானது. அவருடைய feathers, feathers னா முடி, அதாவது சிறகுகள். சிறகுகள் வந்து gives the warmth to the children. பிள்ளைகளை அது அரவணைத்து அந்த சூட்டுக்குள்ள வைத்திருக்கிறது. அதே போல நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை அறிந்து நம்ம அவருடைய சிட்டைகளின் கீழே அடக்க விரும்புகிறார். பார்க்கலாம் சங்கீதம் 99:4, Psalm 91:4. Here we see that he shall cover you with his feathers and under his wings you shall take refuge. Yeah, 91:4. Tamil la vasikalam. His truth shall be your shield and buckler. Hallelujah. அவர் சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு கைசெய்யும் கேடகமாகும். ஹல்லேலூயா. சிறகுகளை சொல்லிட்டு அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் சொல்லிட்டு அவருடைய சத்தியம். அப்போ அவருடைய சத்தியம் இஸ் லைக் த ஃபெதர் ஃபார் யூ. அவருடைய சத்தியம் உங்களுக்கு சிறகு போல இருக்குது. தேவனுடைய சத்தியத்தை பற்றி கொண்டவர்கள் அவருடைய சிட்டையின் கீழே அரவணைப்பிலே வருவாங்க. சத்தியத்தில் நடக்காதவங்களுக்கு இந்த ஃபீலிங், இந்த எக்ஸ்பிரஷன் ஆர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. You understood? When you walk in the truth of the Lord, that it is like that you are coming under the wings of the Lord. கர்த்தருடைய சட்டையின் கீழே அரவணைப்பு வேணும்னா, அவருடைய சத்தியத்தில் நீங்கள் நடந்தீங்கன்னா, you get that feeling. You get that experience. You get the comfort. உங்களுடைய வாழ்க்கையில் you will be able to go through. அப்போ சத்தியத்தில் நடக்கிறதுக்கு நீங்கள் முயற்சித்தீங்கன்னா, நிச்சயமாக அவருடைய சிறகுகள் உங்களை மூடும். அடுத்தபடியாக சங்கீதம் 61:4, Psalm 61:4. Psalm 61:4. Who has taken it English, you read it. I will abide in thy tabernacle forever. Psalm 61:4. Hallelujah. மறைவிலே வந்து அடைவேன். So that is the destination for us. கர்த்தருடைய சட்டையின் கீழே வந்து அடைகிறது சொல்லியாச்சுன்னா அவருடைய கூடாரத்திலே தங்குவது. அவருடைய கூடாரம் சொல்லியாச்சுன்னா tabernacle. Tabernacle is the presence of God. கர்த்தருடைய பிரசன்ஸ்ல வரும்பொழுது அவர் அவருடைய சட்டைகளிலே மூடிக்கொள்ளுகிறார். அப்போ அந்த சட்டைகளின் அனுபவம் நமக்கு எப்பவுமே இருக்கணும். Whether we are at home, whether we are in the church, everywhere we have to give our mind to think all the time, Lord, we are under your wings. நம்முடைய மனசு பல நேரங்கள்ல அங்கே இங்கேயும் போயிருது. தேவனை மறந்துடுறோம்ங்க. தேவனை மறந்துட்டோம்னா இருள் சூழ்ந்துகணும். இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இருள் ஒருவேளை உடனே வராட்டாலும் பிரமச்சிய கிரியைகளினாலே பின்னால இருள் வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிரசன்ஸ்ல வரும்பொழுது இருள் அகன்று போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். முதலாவது பைபிள் என்ன சொல்லுகிறதுனா, தட் இஸ் அடைக்கல சட்டை. இட்ஸ் அ விங்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜ். அடைக்கல சட்டை பைபிள் நம்பர் ஒன் இட்ஸ் அடைக்கல சட்டை. வாசிங்க ரூத்தின் புஸ்தகம் 2:12. The book of Ruth. ரூத்தின் ஒரு புஸ்தகம் இருக்குதா தெரியுமா? அடைக்கல சட்டை ரூத் 2:12. ரூத் பற்றி உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ரூத் வந்து ஒரு இஸ்ரவேல் தேசத்தின் ஸ்திரீ கிடையாது. ரூத் வந்து மோவாபிய ஸ்திரீ.
ஆனா அவர் கல்யாணம் பண்ணது ஒரு ஏத்திய ஸ்திரீயே. இப்போ அவனுடைய கணவன் மரித்து போகிறான். அவன் நவோமியோடு ரூத்து இப்போ ஒரு முடிவெடுக்க வேண்டும். ரூத்து பார்த்து நவோமி சொல்லுகிறாள், நீ உன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பிப்போ, நீ உன்னுடைய ஆட்களிடம் கோ பேக் டு யுவர் ஓன் பீப்புள். நியாயாதிபதிகளுக்கு அழைக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், வெல்கம். ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். Hallelujah. Yeah, Pat, can you read Luke chapter 2 verse 12? The Lord said, the word has left by me and after my battle in war. Yeah. Calamities, trouble. Ah. கடந்து போகும் மற்றும் உமது சித்தம்
Ah, you should have this experience. Vikinagar, Dulbagar, when the problem comes in, you should know where to go. Don't run around to the places where you cannot get shelter. Kartar solugiraar, Vikinagar pogumattum, the calamities will go. You come under my wings. யாருக்கு கூப்பிடுவா துக்கம் வரும்போது ஆற்றல் விட்டுட்டு போயிடுவாங்க ப்ராப்ளம் வந்துட்டுனா தனியா விட்டுட்டு போயிடுவாங்க ஆனா நம்முடைய தேவன் அந்த நேரத்துல வருகிறார் சொல்லுகிறார் மகனே மகளே என்னுடைய சட்டை கீழே நீ வந்துரு உன்னுடைய விக்கிரங்கள் உன்னுடைய ட்ரபிள்ஸ் தீர்ற வர யூ ஸ்டே தேர் அப்படின்னு சொல்லுகிறார் முதலாவது பார்த்தோம் இட் இஸ் அடைக்கல சட்டை ரெண்டாவது பார்க்கிறோம் அது பாதுகாப்பு சட்டை முதலாவது பார்த்தோம் இட்ஸ் அ விங்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜ் Now it's a wings of shelter and protection. அந்த சட்டையின் கீழே வர்றத குறித்து வேதம் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுகிறதுன்னு பார்ப்போம் எபிரேயர் 6:18 ஏன்னா சிறகு சொல்லியாச்சுன்னா சிறகு இல்லை இட்ஸ் a figurative language. It is a function like a wings that we receive. எபிரேயர் 6:18 இந்த ட்ரூத் வந்து உயர்வு தெரிஞ்சிருக்கணும் வாட் ஜீசஸ் ஹஸ் டன் எக்ஸாக்ட்லி இன் யுவர் லைஃப் டு பீ எ விங்ஸ் ஆன் யுவர் லைஃப் எபிரேயர் 6:18 ஹீப்ரூ 6:18 ரெண்டு மாறாத விசேஷங்கள் யூ ஷுட் நோ வாட் ஆர் திஸ் டூ இம்யூட்டபிள் திங்ஸ் டூ Immutable things, ரெண்டு மாறாத விசேஷங்கள் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவு வேணும் பொய்யுரையான தேவன் இப்படி செய்தார் எது ரெண்டு மாறாத விசேஷம் விசேஷம் ஒன்று வந்து அவருடைய வார்த்தைகள் மாறாதது தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை மாறுமா உள்ளகமோ heaven and earth will pass away and my word will not pass out of warfare avarudaiya satyam adhaavadhu avar kodutha promise maaradhu avare promises alla eppadi irukudhu yea and amen amen to amen endru irukkirathu endru vela solugira idu rendu two immutable promise the promise yaar mela pannaar avaru ப்ராமிஸ் பொதுவாக யாருக்கு மேலே பண்ணுவாங்க உங்களோட சின்ன அளவுக்கு மேலே பண்ணுவீங்களா பெரிய பவருக்கு மேலே பண்ணுவீங்களா யூர் ப்ராமிஸ் வித் ஹையர் பவர் ஸோ கர்த்தருக்கு மேலே ஹையர் பவர் உண்டா கிடையாது அப்போ பைபிள் சொல்லுது அதுக்கு முன்னால இந்த அதிகாரத்தில் எப்போ வாசிக்கிட்டா நீங்க வாசித்தீங்கன்னா ஹி ப்ராமிஸ்ட் அப்பான் ஹிம்செல் அவர் அவர் மேல அவருடைய நாமத்தினாலே உங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் ரெண்டு மாறாத விசேஷங்களை அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது உங்களுக்கு ஷேடோ அல்லது விங்ஸா இருக்கிறது வந்து ஒன்று அவருடைய வார்த்தை ரெண்டு அவருடைய ப்ராமிஸ் அவருடைய வார்த்தையையும் அவருடைய ப்ராமிஸையும் நீங்க பற்றி கொண்டீங்கன்னா யூ ஆர் அண்டர் ஹிஸ் விங்ஸ் விளங்கிச்சது இல்லையா முதலாவது பார்த்தோம் சத்தியத்தை பேசுனீங்கன்னா யூ ஆர் அண்டர் ஹிஸ் விங்ஸ் இப்போ வந்து அவருடைய வார்த்தை அதாவது பிசாசு உங்களை எடுத்து வந்தா பைபிள் என்ன சொல்லுது தர்ஜிக்கிற சிங்கம் போல வருவான் ஆனா இயேசுவின் நாமத்தை எழுந்தீங்கன்னா அவன் ஓடி போவான் நீங்க கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா அவன் ஓடி போவான் கர்த்தருடைய வார்த்தையினால யூ கேன் சென்ட் டிரைவ் அவுட் தி வொர்க்ஸ் ஆஃப் தி டெவில் இயேசு கிறிஸ்து பிசாசு சோதிக்க வரும் பொழுது வார்த்தையினால் அவனை ஜெயித்தான் அப்போ வார்த்தை நமக்குள்ள இருக்கணும் we should know the promises of God அதாவது promises பற்றி சொல்லும் பொழுது it talks about logos logos னா it is a static promise அதாவது ஒரு promise ஒரு கொடுக்கும் பொழுது அது நிறைவேறாதபடி ஒரு command ஆகுது but when you apply it it becomes an active promise நீங்க இப்போ கஷ்டத்துல இருக்கிறீங்க பைபிள் சொல்லுது என்னுடைய சமூகத்துல ஒன்றும் குறைவில்லை தேவனுடைய சமூகத்தில் இருந்து you will be blessed when you catch that word and make it your own it becomes active so the promises எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் தேவன் இஸ் நாட் எ அவர் காட் இஸ் நாட் எ லாயர் அவர் சத்தியம் செய்தார்னா ஹி வில் make sure that it will go through the chapter we go by fasting and it all talk it talks about his promises that he keeps it கர்த்தர் கொடுத்த ஒரு promise வந்து he did not break it and he is not going to break it
அதுதான் நமக்கு ஆறுதலை கொடுக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. That is the protection. கர்த்தர் ஒன்று செய்யும். The God tells you something, he is going to fulfill it. But it's our duty to come under his protection. He is calling you that you come under me and you go away from him. How he is going to help you? That's what it says. பாதுகாப்பு சட்டை. He is the wings of shelter or wings of protection. மூன்றாவது